லாங்கர் லுமினா, இல்லிக்கூப்பம் ரோட், குடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்த இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் இன்று முடிவுக்கு வந்துவிட்டது. அமெரிக்கா, பிரான்ஸ் நாடுகள் பரிந்துரை செய்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்று இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் போரை கைவிட்டுள்ளன. இஸ்ரேல் நேரப்படி இன்று அதிகாலை 4 மணிக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. கிட்டத்தட்ட 14 மாதங்கள் நீடித்த இந்த போர் மூண்டது ஏன்? போரில் பாதிப்பு யாருக்கு? இதில் வெற்றி பெற்றது யார்? அடுத்து என்ன நடக்கும் என்பது பற்றி பார்க்கலாம். இந்த போருக்கு அச்சாரமிட்டது 2023 அக்டோபரில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய கொடிய தாக்குதல் தான். அன்று யூதர்களுக்கு பண்டிகை நாள். பல இடங்களில் இசை நிகழ்ச்சி நடந்தது. அப்படி காசா எல்லைக்கு பக்கத்தில் இஸ்ரேலில் நடந்த இசை நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஊடுருவினர். குருவி சுடுவது போல் அப்பாவி மக்களை சுட்டு தள்ளினர். 1136 பேர் கொல்லப்பட்டனர். 250 பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இந்த கொடிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவும் பிணை கைதிகளை மீட்கவும் காசாவில் ஹமாஸுக்கு எதிரான போரை இஸ்ரேல் துவங்கியது. ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து லெபனானில் செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளும் இஸ்ரேலை தாக்க துவங்கினர். தெற்கு லெபனானில் இருந்தபடி வடக்கு இஸ்ரேல் மீது சரமாரியாக குண்டு வீசினர். தினமும் 100 முதல் 200 ராக்கெட் குண்டுகளை இஸ்ரேல் மீது போட்டனர். இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வந்தது. ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளை குறிவைத்து கடந்த செப்டம்பர் மாதம் இஸ்ரேல் நடத்திய பேஜர் வாக்கி டாக்கி அட்டாக் உலகையே மிரள வைத்தது. ஒரே நேரத்தில் ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் வைத்திருந்த பேஜர் வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறின. பலர் உயிரிழந்தனர். 3500 பேர் வரை பலத்த காயமடைந்தனர். இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையே முழு அளவிலான போர் வெடித்தது. இஸ்ரேல் இராணுவமும் ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளும் பயங்கரமாக மோத ஆரம்பித்தனர். குறிப்பாக இஸ்ரேல் கோர தாண்டவம் ஆடியது. ஹெஸ்புல்லா தனது தலைமையகத்தை லெபனான் தலைநகர் பெய்ரூட் பகுதியை சுற்றி அமைத்திருந்தது. அதே நேரம் தனது படைகளையும் ஆயுதங்களையும் தெற்கு லெபனானில் குவித்திருந்தது. இதனால் பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியது. பெய்ரூட்டில் வான்வழி தாக்குதலும் தெற்கு லெபனானில் படைகளை அனுப்பி தரைவழி தாக்குதலும் நடத்தியது. தெற்கு லெபனானிலிருந்து தினமும் ஹெஸ்புல்லாக்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர். பெய்ரூட்டில் இருந்த ஹெஸ்புல்லாவின் பொருளாதாரம், ஆயுதம் சார்ந்த கட்டமைப்புகளும் தகர்க்கப்பட்டன. போர் காரணமாக தெற்கு லெபனானில் வசித்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வடக்கு லெபனானை நோக்கி இடம்பெயர்ந்தனர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3200 பேர் வரை கொல்லப்பட்டனர். 13500 பேர் காயமடைந்தனர். அதேபோல் வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்புல்லா நடத்திய தொடர் தாக்குதலால் அங்கிருந்த இஸ்ரேலியர்கள் தங்கள் வீடுகளை காலி செய்து பாதுகாப்பான இடத்துக்கு குடியேறினர். இஸ்ரேல் தரப்பில் 10 மேற்பட்ட வீரர்கள் உட்பட 30 பேர் வரை போரில் கொல்லப்பட்டனர். இப்படியொரு சூழலில்தான் அமெரிக்காவும் பிரான்ஸும் சேர்ந்து போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்தன. இந்த நாடுகள் கொண்டு வந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல், ஹெஸ்புல்லா மற்றும் லெபனான் அரசு ஏற்றுக்கொண்டன. இதையடுத்து அமெரிக்காவும் பிரான்ஸும் சேர்ந்து போர் நிறுத்த அறிவிப்பை முறைப்படி வெளியிட்டன. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த அதிகாலை 4 மணிக்கு 1 மணி நேரம் முன்பு வரை இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தியது. கூடுமானவரை ஹெஸ்புல்லா கட்டுமானத்தை தகர்க்க வேண்டும் என்ற வேகத்தில் கடைசி 2 நாட்களாக பெய்ரூட்டில் சரமாரியாக குண்டு வீசி தாண்டவம் ஆடியது இஸ்ரேல். நேற்று வெறும் 2 நிமிடத்தில் 20 கட்டுமானங்களை குண்டு வீசி தரைமட்டமாக்கியது இஸ்ரேல். இதேபோல் ஹெஸ்புல்லாவும் நேற்று ஒரே நாளில் 250 ராக்கெட் குண்டுகளை வீசியது. போர் நிறுத்தம் அறிவிப்பு வெளியானதும் இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் தாக்குதலை நிறுத்தி கொண்டன. முதல் கட்டமாக 60 நாட்களுக்கு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இடைப்பட்ட நாட்களில் முழுமையான போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இனி இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் தாக்குதல் நடத்தக்கூடாது. தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வாபஸ் பெற வேண்டும். அதேபோல் தெற்கு லெபனானில் உள்ள அனைத்து ஹெஸ்புல்லா முகாம்களும் தகர்க்கப்பட வேண்டும். அவர்கள் தெற்கு லெபனானை காலி செய்துவிட்டு லெட்டானி நதிக்கு வடக்கு புறம் சென்றுவிட வேண்டும். இனி தெற்கு லெபனான் எல்லையில் லெபனான் நாட்டின் சொந்த இராணுவம் நிறுத்தப்பட வேண்டும். எல்லையில் அமைதி நிலவுவதை இஸ்ரேல், லெபனான் வீரர்கள் உறுதி செய்ய வேண்டும். இதுதான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சாராம்சம். இதுவரை நடந்த போரில் வென்றது இஸ்ரேலா, ஹெஸ்புல்லாவா என்று பார்த்தால் வெற்றி நிச்சயம் இஸ்ரேலுக்குத்தான்.
இஸ்ரேல் ராணுவம் போர் துவங்கிய போதே தங்கள் இலக்கையும் நிர்ணயித்தது. ஹெஸ்புல்லாவை லிட்டானியா ஆற்றுக்கு வடக்கே துரத்தி அடிப்போம், வடக்கு இஸ்ரேலில் மக்கள் அமைதியாக வாழ வழி செய்வோம் என்பதுதான் இஸ்ரேலின் பிரதான இலக்கு. இப்போது வந்திருக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த இரண்டு அம்சத்துக்கும் வழிவகை செய்துவிட்டது. அது மட்டுமல்ல, தெற்கு லெபனான் பெய்ரூட்டில் இருந்த ஹெஸ்புல்லா முகாம்கள், ஆயுத குவியல்கள், பதுங்கு குழிகள் என 2500 அதிகமான இலக்குகளை இஸ்ரேல் தகர்த்துவிட்டது. பல நூறு ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளை கொன்றுவிட்டது. ஏராளமான தளபதிகள் கொல்லப்பட்டனர். போரை வாய்ப்பாக பயன்படுத்தி ஹெஸ்புல்லாவின் உச்ச தலைவன் ஹசன் நஸ்ரல்லாவையே இஸ்ரேல் போட்டு தள்ளியது. தொடர்ந்து ஒரு வருடமாக ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி, ஈரான் என பல தரப்பினரை ஒரே நேரத்தில் எதிர்த்து இஸ்ரேல் ராணுவம் சண்டை செய்து வந்தது. வீரர்கள் கடுமையான மன உளைச்சலிலும் சோர்விலும் இருந்தனர். உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டது. அதற்கு இந்த போர் நிறுத்தம் நல்லதொரு வாய்ப்பு. இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் இடையே நேரடியான போர் பதற்றம் நிலவி வருகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக அக்டோபர் 26 ஈரானில் புகுந்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. அதற்கு பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் சொல்லியிருந்தது. பல முனை போரை சந்தித்த இஸ்ரேலுக்கு இது கூடுதல் தலைவலியாக இருந்தது. இப்போது ஹெஸ்புல்லா போர் முடிவுக்கு வந்திருப்பதன் மூலம் இஸ்ரேல் சற்று ரிலாக்ஸ் ஆகியிருக்கிறது. இது ஈரானை எதிர்கொள்ளவும் வாய்ப்பாக இருக்கும். எனவே எல்லா வகையிலும் இஸ்ரேல் தான் இந்த போரில் வெற்றி பெற்றிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஹெஸ்புல்லாவுக்கு இழப்பு ஏற்பட்டதுதான் மிச்சம். சாதித்தது என்று சொல்லிக்கொள்ள பெரிதாக ஒன்றும் இல்லை என்று உலக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இன்னொரு பக்கம் இந்த போர் நிறுத்தம் உண்மையிலேயே லெபனான் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. வடக்கு லெபனானை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தங்களின் சொந்த ஊரான தெற்கு லெபனானுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் அறிவித்த மறுகணமே மக்கள் சாறை சாறையாக தெற்கு லெபனானை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டனர். ஆனால் அவர்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு லெபனானிலிருந்து நாங்கள் படிப்படியாக காலி செய்து இஸ்ரேல் திரும்ப துவங்கியுள்ளோம். இஸ்ரேல் ராணுவத்துக்கு நெருக்கமாக யாரும் வர வேண்டாம். உங்கள் பாதுகாப்பை கருதி இதை சொல்கிறோம். தெற்கு லெபனானுக்குள் நீங்கள் வருவதற்கு பாதுகாப்பான நாளை பின்னர் நாங்களே சொல்கிறோம் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. ஹெஸ்புல்லா போர் முடிவுக்கு வந்ததை பார்த்த ஹமாஸும் போர் நிறுத்தத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதாக வெளிப்படையாக அறிவித்துள்ளது. தங்கள் வசம் வைத்திருக்கும் பிணை கைதிகளை ஹமாஸ் ரிலீஸ் செய்தால் காசாவிலும் போரை நிறுத்த இஸ்ரேல் சம்மதிக்கும் வாய்ப்பு கனிந்துள்ளது. எனவே சீக்கிரமே இன்னொரு போர் நிறுத்தத்தையும் எதிர்பார்க்கலாம்.